கோடை விடுமுறை நிறைவு கட்டத்தை நெருங்கி வரும் நிலையில் ஞாயிற்றுக்கிழமையான இன்று சுற்றுலா தலங்களில் கூட்டம் களை கட்டியது. மலைகளின் ராணியான உதகை சுற்றுலா பயணிகளின் வருகையால் மக்கள் கடலானது. இங்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் உதகையில் நடைபெற்ற 123வது மலர் கண்காட்சி நிறைவு பெற்ற நிலையில், குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் கடந்த 2 நாட்களாக 61வது பழக்கண்காட்சி நடைபெற்றது. இதற்காக பூங்காவில் 70 வகையான 3 லட்சம் மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டுள்ளன. அவை அனைத்தும் பூத்து மலர் கண்காட்சியை பார்க்க முடியாத சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தளித்து வருகிறது. 2 டன் பழங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட பட்டாம்பூச்சி, மயில், மாட்டுவண்டி சுற்றுலா பயணிகளை சுண்டி இழுத்தது. பட்டர்ஃப்ளைஸு, அப்புறம் வந்து பீகாக், இதெல்லாம் சூப்பராக இருக்கு. எங்களுக்கு இந்த வெக்கேஷன் வந்து ரொம்ப மறக்க முடியாத வெக்கேஷன். பழத்துலேயே எல்லாமே மாட்டு வண்டி எல்லாமே டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி உள்ள நிறைய டிஃப்ரெண்ட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம வீட்டில் வந்து ஆப்பிள், ஆரஞ்சு அந்த மாதிரி தான் பார்ப்போம், இங்கே வந்து வெரைட்டி ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக படகு போட்டி மற்றும் வாத்து பிடிக்கும் போட்டி நடைபெற்றது. நட்சத்திர வடிவ ஏரியில் தனியார் படகு சங்கம் சார்பாக நடைபெற்ற 129வது படகு போட்டியில் 24 பிரிவுகளின் கீழ் போட்டியாளர்கள் பங்கேற்றனர். 2வது நாளாக நடைபெற்ற வாத்து பிடிக்கும் போட்டியில் ஒதுக்கப்பட்ட 10 நிமிடங்களில் போட்டியாளர்கள் பலமுறை முயற்சி செய்தும் வாத்தை பிடிக்க முடியவில்லை. அதனால் வாத்து வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. வாத்து போட்டி வாத்து வந்துதான் வின்னர் இந்த டைம். எல்லாரும் ரொம்ப ட்ரை பண்ணாங்க, நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். ஆனால் வாத்து ரொம்ப கிளவரா இருந்தது, அது எஸ்கேப் ஆகி போயிட்டே இருந்தது, அதனால வாத்து தான் வின்னர். கோடை விடுமுறை மட்டுமல்லாது 174வது பிறந்த நாளையும் கொடைக்கானல் கொண்டாடியதால் இன்று கூட்டம் களை கட்டியது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் நீர்வரத்து கணிசமாக இருந்தது. மெயின் அருவி, ஐந்தருவி, சினி அருவியில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள் எண்ணெய் குளியல், மீன் உணவு, பரிசல் பயணம் என மகிழ்ச்சியடைந்தனர்.